விஜயதசமி அன்று நாக்பூரிலே நடந்த கூட்டத்திலே RSS இயக்கத்தினுடைய பிதாமகர் என்று அழைக்கக்கூடிய அதனுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று நாட்டு மக்களுக்கு எப்படி குடி சுதந்திர தினத்தன்று பிரதமர் உரையாற்றுகிறாரோ அதை போல ஒரு பெரிய உரையை ஆற்றி அதற்கு பெரிய விளக்கம் கொடுத்து இந்த நாட்டில் உள்ள ஊடகங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு பெரிய மேக்ன கார்ட்டா என்று சொல்வார்கள், கொள்கை பிரகடனம் என்று சொல்வார்கள், அதை போல ஒரு பெரிய தத்துவத்தை அவர் சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் வாதம் நடத்துகின்றன. 85 விழுக்காடு பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, இந்து மதத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது, இந்து மதத்திற்கு பேரழிவு அழிவு காத்திருக்கிறது. இந்த பேரழிவை, இந்த ஆபத்தை, இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்துக்களே இந்தியாவை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேருங்கள் என்று சொல்கிறார். இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்தியர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார், எங்கேயாவது இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு அவர்கள் நடத்துகிற மத சடங்கிற்கு யாராவது இடையூறு செய்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்திடம் முறையிட வேண்டாம், சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம், நீங்களே நடவடிக்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு நீங்களே அதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே டாக் விசில் என்று சொல்வார்கள், இந்த தேசத்திலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைக்கின்ற ஒரு பெரிய செய்தி. நான் சொல்கிறேன் என் அருமை நண்பர்களே, 1000 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சிறுபான்மையை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்து சமதத்திற்கு, இந்து மார்க்கத்திற்கு முகலாயருடைய 1000 ஆண்டுகால ஆட்சியிலே வராத ஒரு அபாயம், 300 ஆண்டுகால ஆங்கிலேய ஆட்சியிலே நடக்காத ஒரு பெரிய கொடுமை, மோடி பிரதமராக இருக்கின்ற போது, அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர்கள் சொல்வதை போல ஒரு RSS இயக்கத்தினுடைய சகா செய்கின்ற ஒரு பிரச்சார குடியரசுத் தலைவராக இருக்கின்ற போது இந்த நாட்டிலே நடந்துவிடும் என்று சொன்னால் இது யாரை பார்த்து அவர் குறை சொல்கிறார் என்று கேட்கிறேன். மோடி கையாளர் என்று சொல்கிறாரா, அமித்ஷா கையாளர் என்று சொல்கிறாரா? இந்த நாட்டிலே உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவத்தை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள், உலகத்திலே மிகப்பெரிய யுத்த இயந்திரங்களை எல்லாம் எங்கள் ஆட்சியிலே அதிகாரத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். மோடி நினைத்தால், அமித்ஷா நினைத்தால் இந்த நாடு நடங்கும், சட்டம் நடங்கும், நீதித்துறை தலைவணங்கும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, உங்களால் பாதுகாக்க முடியாத இந்து மதத்தை யார் பாதுகாக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். நாடெங்கிலும் இருக்கின்ற அரசியல் நிறவங்களை உற்று பார்த்து இந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கு எது தேவை, தமிழகத்திற்கு எது தேவை என்று தங்களுடைய நீண்ட அனுபவத்தால், தங்களுடைய தளராத உழைப்பால், பொது வாழ்க்கையிலே ஏறக்குறைய பல்லாண்டுகளாக சேவை செய்து வருகின்ற தலைவர்கள் தான் இந்த மேடையிலே வந்து உரையாற்றப் போகிறார்கள். இந்திய அரசியல் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் என்ன, இந்தியாவிலே கூட்டாட்சி தத்துவத்தினுடைய எதிர்காலம் என்ன, இந்தியாவினுடைய மதச்சார்பினுடைய எதிர்காலம் என்ன, இந்தியாவிலே சமூக நீதியினுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றிய கேள்விகளை எல்லாம் இன்று நம்மை நோக்கி இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். வெறுப்பு அரசியல் என்று ஒரு அருமையான தலைப்பினை தந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். இந்த வெறுப்பு அரசியலினுடைய ஆழத்தையும் வீச்சையும், இந்த வெறுப்பு அரசியல் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பயங்கரத்தையும் பேரழிவையும் உணரக்கூடிய உரைகளாகத்தான் இந்த உரை அமரப்போகிறது. இந்த நாடு முழுவதும் வெறுப்பு அரசியல் வீசுகிறது. வெறுப்பு அரசியல் என்பது வாக்குகளை அள்ளி குவிக்கிற ஒரு அரசியல் தந்திரமாக யுக்தியாக மாறியிருக்கிறது. இதை ஊடகத்திலே பரிமாறுகின்றவர்களுக்கு இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறியிருக்கிறது. ஹேட் பாலிடிக்ஸ் இஸ் பிசினஸ், ஹேட் பாலிடிக்ஸ் இஸ் பவர். பாஜகவை தேர்தல்களிலே தோற்கடிக்க முடியுமா முடியாதா என்பது ஒருவரம் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற கருத்தியலை எப்படி முறியடிப்பது என்பதுதான் இது நமக்கு இருக்கின்ற கேள்வி. நேற்று முன்தினம்
விஜயதசமி அன்று நாக்பூரிலே நடந்த கூட்டத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பிதாமகர் என்று அழைக்கக்கூடிய அதனுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று நாட்டு மக்களுக்கு எப்படி குடி சுதந்திர தினத்தன்று பிரதமர் உரையாற்றுகிறாரோ அதை போல ஒரு பெரிய உரையை ஆற்றி அதற்கு பெரிய விளக்கம் கொடுத்து இந்த நாட்டில் உள்ள ஊடகங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு பெரிய மேக்ன கார்ட்டா என்று சொல்வார்கள், கொள்கை பிரகடனம் என்று சொல்வார்கள், அதை போல ஒரு பெரிய தத்துவத்தை அவர் சொல்லி இருப்பதாக ஊடகங்கள் வாதம் நடத்துகின்றன. அந்த வாதம் அவர் நடத்திய அந்த பேச்சினுடைய சுருக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த பேச்சுக்கு பின்னாலே இருக்கின்ற உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்தியா எவ்வளவு பெரிய ஆபத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த தேசத்திலே அவர்கள் கட்டமைத்திருக்கிற வெறுப்பு அரசியல் இருக்கிறது அல்லவா, அவர்கள் சொல்லுகிற வெறுப்பு அரசியல் இந்த தேசத்திலே இருக்கின்ற 85 விழுக்காடு பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, இந்து மதத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது, இந்து மதத்திற்கு பேரழிவு அழிவு காத்திருக்கிறது. இந்த பேரழிவை, இந்த ஆபத்தை, இதையெல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்துக்களே இந்தியாவை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேருங்கள் என்று சொல்கிறார். இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்தியர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார், எங்கேயாவது இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு அவர்கள் நடத்துகிற மத சடங்கிற்கு யாராவது இடையூறு செய்வார்கள் என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்திடம் முறையிட வேண்டாம், சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம், நீங்களே நடவடிக்கைகளை கையிலே எடுத்துக்கொண்டு நீங்களே அதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே டாக் விசில் என்று சொல்வார்கள். இந்த தேசத்திலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைக்கின்ற ஒரு பெரிய செய்தி நான் சொல்கிறேன். என் அருமை நண்பர்களே, 1000 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சிறுபான்மை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்து சமதத்திற்கு, இந்து மார்க்கத்திற்கு முகலாயருடைய 1000 ஆண்டுகால ஆட்சியிலே வராத ஒரு அபாயம், 300 ஆண்டுகால ஆங்கிலேய ஆட்சியிலே நடக்காத ஒரு பெரிய கொடுமை, மோடி பிரதமராக இருக்கின்ற போது, அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர்கள் சொல்வதைப் போல ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சகா செய்கின்ற ஒரு பிரச்சார குடியரசுத் தலைவராக இருக்கின்ற போது இந்த நாட்டிலே நடந்துவிடும் என்று சொன்னால் இது யாரை பார்த்து அவர் குறை சொல்கிறார் என்று கேட்கிறேன். மோடி கையாளர்கள் என்று சொல்கிறாரா, அமித்ஷா கையாளர்களார் என்று சொல்கிறாரா, இந்த நாட்டிலே உலகத்தினுடைய மிகப்பெரிய இராணுவத்தை கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள், உலகத்திலே மிகப்பெரிய யுத்த இயந்திரங்களை எல்லாம் எங்கள் ஆட்சியில் அதிகாரத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். மோடி நினைத்தால், அமித்ஷா நினைத்தால் இந்த நாடு நடங்கும், சட்டம் நடங்கும், நீதித்துறை தலைவணங்கும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, உங்களால் பாதுகாக்க முடியாத இந்து மதத்தை யார் பாதுகாக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறார்கள். இந்த வெறுப்பு அரசியலை வளர்ப்பதன் மூலமாக தேர்தல் வெற்றிகளை பெறுகிறார்கள். இந்த வெறுப்பு அரசியலை முறியடிப்பதுதான் நம்முடைய கூட்டணி கட்சிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இன்று சாதாரண மக்கள் மத்தியிலே விஷ விதைகளை தூவி விடுகிறார்கள், வெறுப்பு வித்துக்களை விதைக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியா, அது சிறுபான்மையினருக்கான கட்சி. கம்யூனிஸ்டுகளா, அது சிறுபான்மையினருக்கான கட்சி. திராவிட முன்னேற்ற கழகமா, அது சிறுபான்மையினருக்கான கட்சி. இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளா, அவர்கள் பெரும்பான்மையினர் இந்து மக்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லி அந்த வெறுப்பை வளர்க்கிறார்கள் அல்லவா, அந்த வெளப்பை வெறுத்த வளர்த்த வெறுப்பை முறியடிப்பதற்காகத்தான் இதை போன்ற கருத்தரங்குகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்றும், அதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து நடக்க வேண்டும் என்றும் அந்த சிறப்பான ஏற்பாட்டை முன்னெடுத்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரை பாராட்டுகிறேன். இந்த கூட்டம் இந்தியா தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள
இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். முதலில் அவர்களுக்கு இந்த வெறுப்பு அரசினுடைய ஆழத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதனுடைய வீச்சை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதன் தாக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த வெறுப்பு அரசியல் தோற்கடிக்கப்பட்டால்தான் பாஜகவை தோற்கடிக்க முடியும். இந்த வெறுப்பு அரசியலுடைய வேரை ஆணி வேரோடு அத்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் அல்லவா, அன்பு, சமாதானம், மனித நேயம், எல்லோரையும் வரவழைக்கக்கூடிய தோழமை, என் சக இந்தியனை என் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்று சொல்கிற மனிதநேய அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த கருத்தரங்கம் தமிழ்நாடு முழுவதும் நடக்க வேண்டும். அதனுடைய முதல் கட்டமாக தமிழ்நாடு காங்கிரஸ் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கருத்தரங்கம் வெற்றி பெற வேண்டும். இதை முன்னெடுப்பு செய்த தமிழ்நாடு காங்கிரஸை பாராட்டி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வெறும் கண்டன கூட்டமாக அமைந்திருக்க வேண்டிய கூட்டம் அல்ல, ஒரு பெருத்த போராட்டமாக நடந்திருக்க வேண்டும் என்பது எங்களின் தாழ்மையான கருத்து. காரணம், இந்திய தேசத்தில் ஒரு மாபெரும் அரசை, சுதந்திர அரசை அமைத்த ஜவஹர்லால் நேரு வாரிசு 16 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு 1971 பெரும் போரில் பாகிஸ்தான் நடந்த போரை வெற்றி பெற்று ஒரு தனி தேசத்தை உருவாக்கிய அன்னை இந்திராவின் பேரன், ஒரு நாகரிக அரசியலையும் மேம்பட்ட ஒரு அரசையும் உருவாக்கிய, அதே நேரத்தில் குடிசையில் கூட குளித்து சென்று பார்வையிட்ட ராஜீவ்காந்தியுடைய மகன், கூட இருந்த பாதுகாவலர்கள் கொல்லப்பட்ட அம்மையாரின் பேரன், ஒரு கூட்டத்தில் வெடிகுண்டால் சாகடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தியுடைய மகன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சுதந்திரத்திற்காகவும் தேசத்துக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மகனை தேச துறை என்றும் தேசத்துக்கு எதிரான என்று குறிப்பிட்ட அவரை நாம் பெரும் கண்டன கூட்டத்தில் சந்திக்க வேண்டும். யார் ராகுல்? நினைத்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 2 படுகொலைகள் நடந்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் எதற்கு இந்த வம்பு? நாம் ஒழுங்காக அமைதியாக ஒரு வாழ்க்கையை தேடி போய்விடலாம் என்று நினைக்காமல் மீண்டும் மீண்டும் தேசத்துக்கு போராடுகின்ற, தேசத்துக்காக பாடுபடுகின்ற, மக்களுக்காக பண்ற ஒரு மனிதரை, மா மனிதரை துரோகம் என்று சொல்கின்ற அந்த வெறுப்பு அரசியலை, வன்ம அரசியலை நாம் கண்டிக்க வேண்டாமா? அந்த வகையில் தான் இந்த கண்டன கூட்டம் போதுமானது என்று நான் கருதுகிறேன். மோடி அவர்களே, வசுதேவ குடும்பம் என்று உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அதற்கு இந்த தேசம் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்களா? தேசம் ஒரு குடும்பம் என்று நினைத்தீர்கள் என்றால் ராகுல் காந்தியை இப்படி பேச உங்களுக்கு மனசு வருமா? ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2024 உங்களுக்கு ஒரு அடி விழுந்தது என்று அரைகுறை அரசு நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். 2029 ஒரு இடி விழகப் போகிறது. உங்கள் ஆட்சி கலைந்து இந்தியா கூட்டணி ஆட்சி மேடையில் அமரும். அதற்கோடு தான் நான் கவலைப்படுகிறேன். உங்களை நினைத்து இவ்வளவு நாகரிகமற்ற, தேசபக்தியற்ற ஒரு அரசியல் நடத்துகின்ற நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மக்களால் மதிக்கப்பட வேண்டாமா? உங்கள் கருத்தை கால் கொடுத்த மக்கள் கேட்க வேண்டாமா? அதற்காகவது நீங்கள் இனி வருங்காலத்தில் வெறுப்பு அரசியலையும் பன்ம அரசியலையும் தவிர்த்து ஒரு ஒழுக்கமான அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் அந்த தேசம் வலிமையாக இருக்கும். மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் அந்த தேசம் வலிமையாக இருக்கும். இந்திய கூட்டணி மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற கூட்டணி, மதசார்பற்ற மக்களை ஒன்று சேர்த்து வருகின்ற எழுச்சி தமிழருக்கு என் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கூட்டணி என்பது மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற கூட்டணி. மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதுதான் ஒரு தேசம் வலிமையாக இருக்கும். ஒரு மெக்சிகனும் ஒரு லத்தீன்காரனும் ஒரு பிரான்ஸுக்காரனும் ஒரு அமெரிக்க ஒரு இங்கிலாந்துக்காரனும் ஒன்று சேர்ந்து அமெரிக்கனாக வாழ முடியும் என்றால் நாம் அத்தனை பேரும் ஒரு இந்தியனாக வாழ்வதற்கு அவசியம் இருக்கிறது, முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்குவதுதான் இந்திய கூட்டணி. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மதங்களை ஊடுருவி ஒன்று கொண்டு மோதலத்தை உருவாக்கி தேச ஒற்றுமையை குலைக்கின்ற, தேசத்துக்கு ஆபத்து செயலை செய்கின்ற நீங்கள் தேசபக்தர்கள், மக்களுக்காக பாடுகின்ற, மக்களை ஒன்று நிறுத்துகின்ற நாங்கள் தேச துரோகிகளா? அதுதான் நான் சொல்கிறேன். இந்த கூட்டணி 2023 ஆட்சியை பிடிக்கும் பொழுது நீங்கள் கௌரவமாக ஒரு அரசியல் நடத்துவதற்காகவாவது இப்பொழுதே ஒழுங்கான நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்திய கூட்டணிக்கும் இங்கே பேச அனுமதித்த என் தலைவர் நம்மவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.